Hi friends, welcome back to Dani Vlogs. Friends, நான் இந்த டைம் நடந்த மாரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். திருநெல்வேலியில் நடந்துச்சு. 5:30க்கெலாம் வந்து டிஷர்ட்டை கலெக்ட் பண்ண சொன்னாங்க. அதனால் மார்னிங் 4:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாங்கள் எல்லோரும் தூங்கு மூஞ்சியோடு உட்காந்துருக்கோம். எங்கள் பாப்பாலாம் ஃபுல்லாக தூக்கம் தான் அங்கேருந்து கிளம்புனதுலேருந்து. நான் ஓடணும்னு சொன்னோடனே எந்திரிச்சு நல்லா ஜாலியாக வந்தேன். இங்கே வந்தால் நிறைய பேர் வந்திருக்காங்க. எப்படி ஓட போகிறேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேக் ட்ராப் மாதிரி. அதில் நின்று நானே எங்கள் பாப்பாவும் ஃபோட்டோ எடுத்துகிறோம். பாப்பா இங்கே வா, அண்ணன் எப்படி தலை உள்ளே விட்டு பார்க்கேன் பாரு. அதுமாரி நீயும் தலை உள்ளே விட்டு பாரு. வா 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 பாப்பு, தள்ளி விட்டுறாத பாப்பு. ஃபஸ்ட்டு 68 கேட்டகரியில் உள்ள பாய்ஸ் மட்டும் ஓடினாங்க. இப்போ தான் வார்ம் அப் செக்ஷன், இந்த மாதிரிலாம் வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணதோடு எல்லாரும் பயங்கர வேகமாக ஓட ஆரம்பித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பா இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, தம்பி இதே மாதிரி தான் நம்மளும் ஓடலாம். ஆனால் என்னோடய கேட்டகரியிலே பேரண்ட்ஸும் சேர்ந்து ஓடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதுக்கப்புறம் நாங்கள் தான் ஓடணும். அதனால் இப்போவே உள்ளேருந்து பயமாக ஆரம்பிச்சுட்டு எங்கள் பாப்பு எங்கள் அம்மாட்ட விட்டுட்டு நானும் எங்கள் அப்பாவும் போயிட்டோம். ஆனால் நாங்கள் ரெண்டோரும் போனதுக்கு எங்கள் பாப்பு ஒரே அழுது, நானும் வருவேன் வருவேன் வருவேன்னு. எங்களுக்கும் வார்ம் அப் செக்ஷன்லாம் இருந்துச்சு. ஆனால் நானும் எங்கள் அப்பாவும் பின்னாடி இருந்ததுனால எங்களுக்கு அவ்வளோவா தெரியவே இல்லை. எங்கள் அப்பாடி அப்பாவும் முன்னாடி போவோம், நாங்கள் எல்லாத்துக்கும் ஓடும் போது உடனே தள்ளி விட்டுருவாங்க. சும்மா நம்ம பின்னாடியே நின்றுக்கிறோம் அப்படின்ட்டு எங்கள் அப்பா என்னைய பிடிச்சிட்டு பின்னாடியே நின்றுட்டுருந்தாங்க. அப்புறம் அவங்க சொல்லி சொல்லி கொடுத்தாங்க எப்படி எப்படி பண்ணணும்னு. அதை பார்த்துட்டு எப்படி மெதுவாக பண்ணிட்டு ரெடி ஸ்டார்ட் 1 2 3 அப்படி சொன்னதோடு எல்லோரும் அவங்க பேரண்ட்ஸ்க்குள்ள ஓட ஆரம்பிச்சிச்சு. யாராவது ஒரு பேரண்ட் மட்டும் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நானும் எங்கள் அப்பாவும் பின்னாடி தான் நின்றதுனால ரொம்ப பின்னாடி தான் ஓடிட்டுருந்தோம். ஒரு 11th 12th பிளேஸில் தான் ஓடிட்டுருந்தோம். அப்புறம் எங்கள் அப்பா வா 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 வந்துரு தம்பி நம்ம ஓடிடலாம் வந்துரு வந்துரு அப்படி சொன்னதுனால அப்படியே எங்கள் அப்பா பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டே கொஞ்சம் முன்னாடி ஓடிருந்தால் கூட ஒரு செகண்ட் பிளேஸ் வந்திருக்கான்னு நினைக்கேன். நான் தெரில ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அவ்வளோதான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். வீட்டில் ரொம்ப ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணோம், ஒரு 1 week தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். பயங்கர வேலையும் ஏற ஆரம்பிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதனால எனக்கு ஓடவே இல்லை, ஓடவே நின்றுட்டேன். அப்புறம் எங்கள் அப்பா கையை பிடிச்சி வா வா வான்னு சொல்ல 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 அப்புறம் ஃபாஸ்ட்டாக ஓடி எப்படியோ வின் பண்ணியாச்சு. ப்ரைஸ்லாம் லேட்டாக தான் கொடுப்போம், எல்லா காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுப்போம்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதுக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணணும். ஆனால் நாங்கள் காலையிலேயே எழுந்திரிச்சு கிளம்பி வந்ததுனால நாங்கள் சாப்பிட வேற இல்லை. இங்கேயே நிறைய ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. அதனால் ஒரு 2 செட் பூரி வாங்கி நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். சும்மா நானும் பாப்பாவும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். ரொம்ப எங்களுக்கு வயிறு பசிக்கிற காலையிலே எழுந்திரிச்சு வந்ததுனால ஒரு காம்படிஷனாக அப்புறம் அப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சு. நானும் எங்கள் பாப்பாவும் இங்கே உள்ளே ஓடிட்டுருந்தேன். பாப்பா அண்ணனை பிடிக்கவா, வா 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 வா. பாப்பா யாரையும் போய் பிடிச்சி கீழே விழுந்துடாத. எங்கள் அம்மா அப்பா வேற திட்டிகிட்டே இருக்காங்க, சும்மா சும்மா அப்படி ஓடி யார் மனையும் பிடிச்சிக்கிடாதீங்க அப்படின்ட்டு. நாங்கள் அதை கண்டுக்கணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு அப்புறம் கண்ட்ரோல் பண்ணவும் முடியலை. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 பொம்மை, ஒரு எல்லோ கலரில் டிரெஸ் போட்டு பெரிய 2 பொம்மை நின்றுச்சு. எல்லாரும் பக்கத்தில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. நானும் எங்கள் பாப்பாவும் போய் கை கொடுத்து போய் நின்றுட்டு இருந்தோம். பாப்பா நீ அண்ணன்கிட்ட நின்னுக்கோ, நம்ம போஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கிரவுண்டில் இறக்கி விட்டதோட நானும் எங்கள் பாப்பும் ரன்னிங் ரேஸில் ஓடுற மாதிரி திரும்பியும் ஓடிக்கிட்டே இருந்தோம். எங்கள் அப்பா இறக்கவே 400 மீட்டர் ஓடியாச்சு தம்பி. என் அப்பாக்கெலாம் கால் வலிக்குன்னு சொல்ல சொல்ல கேட்காம ஓடணும். பாப்பு அண்ணன் பின்னாடியே ஓடிவா, இங்கே பாரு ஒரு கம்பி இருக்கு. இப்போ இது எதுக்குப்பா அந்த கம்பி வச்சுருக்காங்க? பாப்பா இதோட குடிச்செல்லாம் போகக்கூடாது, ஏந்தி பாப்பு. ஒரு வழியாக ப்ரைஸையும் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 3rd ப்ரைஸ்னாலே எனக்கு ஒரு ஷீல்டும் ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருந்தாங்க. ஜாலியாக அதை வாங்கிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. அதுக்காக நல்ல போஸ் கொடுத்துட்டு அப்படின்னு நின்றுருக்கேன். இந்த ஷீல்டை கண்டிப்பாக பாண்டி தேத்தரை காமிக்கணும்ன்ட்டு வண்டியை டைரெக்டாக நாங்கள் தூத்துக்குடி கிளம்பியாச்சு. எனக்கு செம்ம டயர்டு, அப்பா மேலே படுத்துட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் 4:30க்குலாம் இருந்துச்சிடறேன். பாப்பா ஷீல்டு எடுக்காத உடஞ்சிரும் அண்ணன்குள்ளது கொண்டா. பாப்பா அண்ணன் சொல்லாச்சு கேட்கலன்னா உனக்கு அடி தான் உள்ள. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த சர்டிஃபிகேட். கொண்டா பாப்பு, பாப்பு தர மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தூத்துக்குடியில் போய் எங்கெங்கெல்லாம் போகணுன்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய். வீட்டுக்கு